ஆன்மீக அரசியல் இல்ல இல்ல நீங்க கத்து கொடுக்கணும் நிறைய விஷயம் அவன் அரசியல இல்லனே கட்சியும் மாறலனே நீ என்ன படம் பாத்தீங்க இன்னொரு தடவை அண்ணனுக்கு போறேனே அண்ணனுக்கு இன்னொரு தடவை படம் போறேன் கேட்டல போட்டிருக்காக வேற ஒரு கட்சி போறனா இல்லையா நம்ம இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள்லாம் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத எதிர்பார்த்து காத்திருக்கோம் நிறைய பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே வந்து இங்கே ரெண்டு பேருக்கும் இப்போ சார் வந்துட்டு இருக்காங்க அமித் சார் வந்துட்டு இருக்காங்க ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் முதல்ல இப்போ இன்னொரு பேட்டி முடிச்சு இங்கே வந்தோம் நாங்கள் முதல்ல இருந்தோன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வாழ்த்த முடியுமோ வாழ்த்திய தொலைக்காட்சி ஊடகங்கள் நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி படம் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற வார்த்தை பாபா அவர்கள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற அந்த ஃபீல் தான் எங்களுக்கு இருக்குது இதே போல் உங்களைப் போலவே நாளைக்கு வந்து மக்களும் தியேட்டரில் நம்ம படத்தை பார்த்து உயிர் தமிழுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கலாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சிரிச்சுட்டு வரலாம் அப்படின்ற அந்த பேரை மக்களும் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இதை வந்து பாராட்டிய அத்தனை அன்பு ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான நன்றி நீங்கள் இன்னும் இந்த உயிர் தமிழுக்கு படத்தை இன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஆமாம் குழந்தை பிறந்து விட்டது இதை நீங்கள் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பேர் வச்சு அதை அப்படியே வளர்த்து விட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம குடும்ப உறுப்பினராக கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்றத நம்புகிறோம் இப்போ நம்ம ஆதம் பாபா அவர்கள் அவர்களுடைய தரப்பில் ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தோட பத்திரிகையாளர் காட்சி முடிஞ்சிருக்கு நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படம் முடிஞ்சோடனே எனக்கு வாழ்த்து சொன்ன நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் நாளை இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எல்லோரும் என்னோடய படத்துக்கும் எனக்கும் கொடுத்த சப்போர்ட் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு சப்போர்ட்டு இந்த படத்துடைய வியாபாரம் மற்ற விஷயம் எல்லாத்தையுமே வெளியே இருந்து பின்னாடி என்னெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்கன்னு நான் ஏற்கனவே ரெண்டு இடம் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அதனால் இறங்கி இன்னும் போஸ்டரு ஹோர்டிங்ஸு டிவின்னு நிறைய விளம்பரம் என்னால் பண்ண முடியல ஏன்னா அந்த படம் வியாபாரமாகலை நான் நேரடியாக மக்களை நம்பி இந்த படத்தை நான் திரைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த காலத்தில் சினிமா வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் அடிப்பாங்க பேப்பரில் ஒரு விளம்பரம் வரும் அதை பார்த்துட்டு தான் மக்கள் திரையரங்குகளுக்கு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி காலம் மாறி பல வடிவங்களில் விளம்பர யுக்திகள் வந்து வந்திருக்கு ஆனால் நான் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த உங்கள் மூலமாக நேரடியாக பத்திரிகை வாயிலாக போய் மக்களை சந்திக்கிற வாய்ப்பு மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச சப்போர்ட்டு எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த காட்சியை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு இந்த படம் இன்னும் முழுமையாக மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் ரிலீஸ் ஆன பிறகு மக்களுடைய வரவேற்பு நேரில் பார்த்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்னதே மிகப்பெரிய வரவேற்பு தான் நீங்களும் படம் பார்க்கும்போது பத்திரிகையாளர் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து ஒரு ரசிகராக தான் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க நம்ம நண்பர்கள் வந்து எங்கிட்ட பேசும்போது அவங்க எந்தளவுக்கு படத்தை என்ஜாய் பண்ணாங்கன்றத என்னால் உணர முடிஞ்சது இதே மக்களும் நாளைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் இந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் நகன்றுவேன் நல்ல பல திரைப்படங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதன் மூலமாக உருவாகும் இந்த நேர்காணல் மூலமாக நான் உங்கள்கிட்டையும் அனைவர்கிட்டையும் உலகத் தமிழர் அனைவர்கள்ட்டையும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைக்கு தியேட்டருக்கு வாங்க படம் பாருங்கள் படம் உங்களை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாது ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியாக பார்க்குற படம் தான் இது பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை
சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் தெரிவிங்க. மீண்டும் உங்களை இன்னொரு அருமையான தருணத்தில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், காமெடி என்டர்டைனர்னு சொல்லிட்டீங்க, காமெடி என்டர்டைனர் ஃபுல்லாக உங்களை என்டர்டைன் பண்ணணும்னு சொன்னீங்க. நிறையவே அரசியல் பேசியிருக்கீங்க இதில். இது வந்து உங்களோட அரசியல் புரிதலை வந்து சொல்கிறீங்களா? இது அதோட வெளிப்பாடா இல்லை கோபத்தோட வெளிப்பாடா? இல்லை, கோபம் இல்லை. அரசியல் எடுத்தால் சுற்றி தப்பு தான் நிறைய நடக்குது. இப்போ ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற தேர்தல் நம்ம சந்திச்சுட்டு வந்திருக்கோம். எத்தனை ஆயிரம் கோடிகள் பிடிச்சாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும்தானே அது. இந்த பணம்லாம் யாருக்காக கொண்டு போகப்பட்டுச்சு? இந்த பணம்லாம் யாரோட பணம்? அந்த பணத்துக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து எத்தனை பேர் வந்து? அப்போது ஒரு தேர்தலில் ஒரு 15 நாளில் பறக்கும் படை வந்து 1000000 கோடிகளை பிடிக்க முடியுதுன்னா அப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் நான் நியாயமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த கோபம் எனக்கு இருக்குது. ஒரு கலைஞனாக நம்ம எந்த திரைப்படம் எடுத்தாலுமே அதில் மக்கள் பிரச்சனையை நம்ம பேசணும். இன்றைக்கி 500 நேரத்துக்கு 500 ரூபா கொடுத்தாங்க, இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தாங்க, நாளைக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் 5000 ரூபா கொடுத்தாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பொம்மை இல்லை நம்ம எல்லாருமே? இது என்ன கேம் அது? காசு இருக்கிறவங்க மக்களை விலைக்கு வாங்க முடியுமா? அப்படி வாங்கினா அது அரசியலாக இருக்க முடியுமா? இது என்னுடைய கோபம். அது இந்த படத்தில் என்னென்னா முதல் படமாக இருக்குது. ஒரு ஜாலியாக ஒரு காதலோட ஒரு அரசியலை சும்மா அங்கங்கே போகிற வழியில் பேசியிருக்கோம். ஒருவேளை அந்த படத்துக்கு மக்கள் நீங்கள் கொடுத்த மாதிரி ஒரு ஆதரவை மக்களும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசியல் படமே எடுக்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அரசியல் படம் என்ன வந்திருக்கு எல்கேஜி, ஆனால் இது மாதிரி வந்து டோட்டலாக வந்து எல்லா முக்கியமான அரசியல்வாதிகளாக தொட்டது கிடையாது. நீங்கள் தொடர் காரணம் என்ன? ஏன்னா இதுமாதிரி படம் வந்ததுனாலயா இல்லை வந்து இது கஷ்டம் இருக்குன்னு நினச்சி வந்து? இல்லை இல்லை, அப்படி இல்லை. நம்ம ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது சமகால அரசியல்வாதிகளை நினைவுபடுத்துகிறதா இருக்கணும். எங்கேயோ நடக்கிற ஒரு அரசியல் நம்ம இங்கே சொல்ல முடியாது. இல்லை, தமிழகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற அரசியலை தானே நம்ம சொல்ல முடியும். அது சம்மந்தமான கேரக்டர்கள் உள்ளே வந்து போனால் தான் அந்த படத்துடைய நம்பகத்தன்மை இருக்கும். அதுக்காக பயன்படுத்துனது. எல்கேஜி நல்ல படம் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இது மட்டும் இல்லை, அரசியல் படங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும், நிறைய வரணும். அப்போ தான் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும். ராஜ்கபூர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த நடிகர்கள் பேசினா அப்படி விட்டுறணும், லூசு போயில மாஸ் ஆயிடுவானு. உண்மைதானே? உண்மைதானே? நடைமுறையில் பார்க்கறோம்ல நம்ம. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. புரட்சி தலைவர் என்னவா இருந்தார்? காலையில் ஷூட்டிங் போவார், மத்தியானம் மீட்டிங் போவார். அவருக்கு தொண்டியில் இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளரையும் தெரியும், சென்னையில் இருக்கிற ஒரு நகர செயலாளரையும் தெரியும், ஒரு வார்டு மெம்பரையும் அவருக்கு தெரியும். அவர் ஒரு கட்சியில் பயணிக்கிறார். சினிமா ஒரு குதிரையாகவும் அரசியல் ஒரு குதிரையாகவும் பயணிக்கிறார். ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு முழுமையாக எல்லாமே தெரியும். நீங்கள் சினிமாவில் நடிக்கிற நிப்பாட்டிட்டு நாளைக்கே நான் வந்து அரசியலுக்கு வர்றேங்கிறது இருக்குல்ல, அது ஏற்புடையதில்லை. அவர் எம்ஜிஆராகவும் ஆக முடியாது. இந்த படம் அது அவர் ஒருத்தர் தான். இந்த படத்தில் பல விமர்சனங்கள் வச்சுருக்கிறீங்க. அது ஓட்டுக்கு காசு கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த சமாதியில் சத்தியம் பண்ணது, பல விமர்சனங்கள் பண்ணி எல்லாமே ஒரு காமெடியாக தான் இருக்குது, ரசிக்கும்படியாக தான் இருக்குது. ஏன் எந்த ஒரு விமர்சனையும் தீர்க்கமாக வைக்க முடியல? அதுக்கு பின்னாடி ஏதாவது இல்லை? தீர்க்கமாக வைக்க முடியலனா கடந்த கால அனுபவம் தான். ஆன்டி இண்டியன் ஒரு படம் எடுத்தேன் நான், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம அண்ணன் புளுசட்டமாறன் படம். அந்த படத்தை திரையிறதுக்கே தகுதி இல்லாத படம்னு தள்ளி விட்டாங்க. திவேசிங் கமிட்டி போனேன், பாம்பே போனேன், ட்ரிபுனூரில் அந்த நேரம் கலைச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனேன். அவ்வளவு செலவு பண்ணி கடைசியில் அந்த படத்தை கொண்டு நான் திரைக்கு கொண்டு வந்தேன். அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதுவே அந்த பாடுபடுத்துனாங்க. இப்போ இந்த படத்துலேயும் நிறையா கட்டு கொடுத்தாங்க. படம் இருக்கல, இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் அந்த கட்டுக்கு பிறகு தான் அந்த படம் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது கேரளாவில் மாதிரி நம்மளால் சுதந்திரமாக இங்கே சினிமா எடுக்க முடியல. கேரளாலாம் ஒரு அரசியல் படம் எடுத்தாங்கன்னா இது இந்த கட்சின்னு சொல்லுவாங்க, அந்த கொடியே காட்டுவாங்க. இங்கே அது முடியுமா? இங்கே முடியாது. வடநாட்டில் பாருங்கள், இந்தியில் எடுக்கிற படங்களில் போகிற அவர் கட்சியை சொன்னால் அந்த கட்சியே சொல்லுவாங்க. எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. இங்கே ஒன்றிய அரசு மாநில அரசுன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க சென்சார் போர்டு. படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எம்ஜிஆர் பாண்டியன் ஹீரோவுடைய கேரக்டர். எம்ஜிஆர் அப்படிங்கிறத நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம செவத்தில் போஸ்டரில் அதில் இதிலலாம் எப்படி பார்த்துருக்கோம்னா, எம்ஜிஆர்னு பேர் 3 கலரில் தான் இருக்கும். அப்போ எம்ஜிஆர் பாண்டியன் அந்த 3 கலரை போட்டதுக்கு அந்த கலரை பூரா ரிமூவ் பண்ணு சொன்னாங்க சென்சார் போர்டில். அப்போ ரிமூவ் பண்ணோம்னா ஒரு இடம் 2 இடம் இல்லை, கிட்டத்தட்ட 160 இடம் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணி தான் இன்றைக்கி படம் ரிலீஸுக்கு வருது. அப்போ எம்ஜிஆர்னு போட்டுட்டு அதிமுக ஃபுல்லாக கலாச்சிருக்கிறீங்க, திமுக ஆட்சியர் இருந்தாலும் தைரியமாக வெளியிடுறீங்களா? அப்படிலாம் இல்லை, எம்ஜிஆர் பாண்டியன்
கருணாநிதின் பேர் வச்சிட்டீங்க, பேர் வச்சிட்டீங்க இல்ல சார், கலாச்சது ஃபுல்லாவே அவங்களுக்கு அப்படிலாம் பண்ண கிடையாது. நீ கருணாநிதின்ற பேர்ல எதுவுமே இல்லையே, கருணாநிதி இல்ல, கருணாநிதின்ற பேர்ல எம்ஜிஆர்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. எம்ஜிஆருங்கிற பேர்ல திமுக எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எம்ஜி ராமச்சந்திரன் அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு அரசியல் படம், நீங்க பார்க்கும்போது நம்பகத்தன்மைக்காக சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். அதான் சொல்றேன்னு லைட்டரா பேசின அரசியலுக்கு அதிமுக ஆட்சி ஏன், அதனால ஒரு பிரச்சனை இல்லையே. இப்போ எம்ஜிஆர் ரசிகரை அண்ணே பிரமாதமா காமிச்சிருக்க முடியும். நீங்க எந்த இடத்துல எம்ஜிஆர் ரசிகர் போட்டே எடுத்தவொடனே கட்சி மாற மாட்டான். சரி, அவர் எம்ஜிஆர் காலம் ஆயிடுச்சு. அது கிடையாது, எம்ஜிஆர் கட்சி தான் இருக்கு. எம்ஜிஆர் இல்ல கட்சியை சொல்லல, எம்ஜிஆர் இன்னொரு கட்சிக்கு மாறுவானா? இல்ல அதெல்லாம் இல்ல, இருக்காங்க இருக்காங்க. எம்ஜிஆர் ரசிகன் நாம் தமிழர் கட்சியிலே இருக்கான் உங்களுடைய வயசு உங்களுடைய அனுபவம் பெருசுனு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நீங்க கத்து கொடுக்கணும். நிறைய விஷயம் சொல்றேன், அவன் அரசியல இல்லனே கச்சியும் மாறலனே. நீ என்ன படம் பாத்தீங்க? இன்னொரு தடவை அண்ணனுக்கு போறேனே, அண்ணனுக்கு இன்னொரு தடவை படம் போறேன். ஏதல போட்டிட்டிருக்காக வேற ஒரு கச்சி போறானே இல்லையா? அவன் ஏற்கனவே கச்சியில இல்லனே. அவன் எம்ஜிஆர் பேர்ல ஒரு கேபிள் டிவி நடத்துறவன் ஹீரோ அவ்வளவுதான். அப்ப அவன் எம்ஜிஆர் ரசிகன் இல்ல, எம்ஜிஆர் ரசிகன். அப்ப எம்ஜிஆர் ரசிகன் அவர் ஐயா பாருங்க. இப்ப நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து எம்ஜிஆர் ரசிகன். அவர் ஏடிஎம்கேல இருக்குது. திமுகவுடைய முதல்வர் வந்து எம்ஜிஆர் ரசிகர். அவர் எம்ஜிஆர் ஒரு நாள் மெம்பர்ஷிப் எம்ஜிஆர் ரசிகர். அப்ப ஏடிஎம் கேல தான் இருக்கணும். நீங்க அண்ணன் சொல்ற மாதிரினா இல்ல கேளு, அப்படி சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியதா இல்லையா? எம்ஜிஆர் எம்ஜிஆர் ரசிகர். நீங்க ஒரு கட்சிக்காக உடனே ஓட்டுக்காக உடனே மாறவே மாறவே இல்ல. கட்சி மாறி இருக்காருங்க அண்ணே, கட்சி மாறலே அண்ணே, கட்சி மாறல. படத்துல அமீர் அவர்கள் சொல்றாரு, நான் முதல்வரான உடனே உள்ளாட்சி தேர்தலை கேன்சல் பண்றோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு அண்ணாச்சி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஆனா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கலைப்பாரு. அது உண்மையில சொன்னது வந்து சீமான் அவர்கள். இந்த படத்தை பார்த்துட்டு சீமான் அவர்களுடைய விமர்சனம் என்னவா இருக்கு? அண்ணா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஏன்டா நான் பேசுற வசனம் பாதி இருக்கடா படத்துல அப்படின்ட்டு. சூப்பர் ஸ்டார் விஜய் படத்துல இருக்கு, தளபதி படத்துல இருக்கு. தெரியல எனக்கு, நான் தான் நிறைவாக என்னன்னா, நீங்க வந்து அமீர் சார், அமீர் சார் கேட்டிருப்பேன். அமீர் சார் வந்து எம்ஜிஆர் ரசிகர் சரிங்களா? நீங்களும் வந்து அவருக்கு வந்து இவ்வளவு முட்டு குத்தி பேசுறீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ரசிகரா தான் இருப்பீங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் ரசிகரா இருப்பாங்க. அவரோட போட்டோ போட்டு அவரோட பின்னாடி வந்து அவர் நிப்பாட்டுற மாதிரி ஒரு நிமிக்கிற ஆர்டிஸ்ட் மாதிரி போட்டிருக்கீங்க. ஆனா அவர் கார்ல வரும்போது கால் மேல கால் போட்டிருக்காரு சரிங்களா? அமீர் வந்து கால்மல் கால் யாருமே வந்து இது வரைக்கும் எம்ஜிஆர் முன்னாடி கால்மல் கால் போட்டது கிடையாது. ஏன் அதுக்கு காரணம் என்ன? கார்ல உட்காந்துக்காரு ஹீரோ வலிக்கு விழுந்துருவாருங்க. ஒரு சப்போர்ட்டுக்காக போட்டிருக்காரு. ஃபுல்லா யோசிச்சாருங்க. எம்ஜிஆருடைய பயோபிக்க அழகா ஒரு பாட்டுல சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக அவ்வளவு மெனக்கெட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை எம்ஜிஆரையும் கொண்டு வந்தோம். மலேசியால இருந்து ரெண்டு எம்ஜிஆரை வர வச்சோம். எம்ஜிஆர் ரசி இருந்தா பாருங்க, மலேசியால இருந்து எனக்கு ஒரு வீடியோ வந்துருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு அனுப்புறேன். 4.5 நிமிஷம் ஒருத்தர் அந்த பாட்டை வந்து எந்த நோட்ஸ் இல்லாமல் பாடுறாரு. ஒரு ரசிகர் பாடி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு, சார் ரொம்ப நாளாச்சு சார் அப்படின்ட்டு. கீழே விழுந்துடக்கூடாது, இல்லை பேலன்ஸ் பண்ணிருக்கா ஹீரோ அப்படி கால் பல கால் போட்டிருக்காரு. அதுக்காக மட்டும்தான் மொத்த ப்ரெஸ் மீட்லயுமே வந்து சென்சார் போர்டு வந்து குற்றம் சாட்டியிருந்தீங்க, நீங்களா இருக்கட்டும் அமீர் அவர்களா இருக்கட்டும். இப்போ படமே ரிலீஸ் ஆயிடுச்சு, சென்சார் போர்டு கொடுத்த அழுத்தங்கள் என்ன, எந்தெந்த மாதிரியான காட்சிகளை? சென்சார் போர்டு என்னன்னா, ஒரு படத்தில் அலோவ் பண்ணுவாங்க, இன்னொரு படத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. கேட்டால் அது அந்த படம் இது இந்த படம் சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு படம் வந்து தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதில் வந்து அனுமதிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கட்டு வந்து நம்ம படத்தில் கொடுப்பாங்க. அந்த படத்தில் எப்படிங்க அலோவ் பண்ணீங்கன்னா அதை பற்றி பேசாங்க, அது வேற படம் இது வேற படம் பாங்க. புரியாமை தான் வேற என்ன. இந்த படத்தில் என்னென்ன காட்சிகளை எடுத்துருக்காங்க? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இந்த கதை ஒரு காதல் கதை இல்ல, இந்த தேர்தல் ஒரு பேக் டிராப் அமைஞ்சிருந்தது. தேர்தல் படம் எடுத்திருந்தோம் வச்சுக்கோங்க, திருச்சி மேஞ்சிருப்பாங்களா? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. சீரியஸாக இது எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு படம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
விழாவாரியா நம்ம சொல்லலாம். அடுத்த படம் அதுவா இருக்கும் இருக்கலாம். இந்த படம் வெற்றி அடைஞ்சா வெற்றி சார். நான் எப்பவுமே சொல்றேன்ல, என்ன படம் பண்ணாலும் அது மக்களுக்கான படமா தான் இருக்கும். ஏதோ ஒரு வழியில் வெறுமனை வந்து ஆடி பாடி கூத்தி கொண்டாடுறதுக்கு நான் சினிமாக்கு நான் வரலண்ணா. அப்படி படம் நான் எடுக்கவும் மாட்டேன். மேக்கிங்காகவே பயங்கரமா இருக்கு சார். மேக்கிங்காகவே படம் பயங்கரமா இருக்கு. அமீர் சாரோட ஈடுபாடு நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அவருடைய நிறைய ஆலோசனைகள் இருந்தது. நமக்கு எந்த ஈகவும் இல்லை. ஏன்னா நல்லா நிறைய ஆலோசனைகள் இருந்தது. இதெல்லாம் கேட்டுதான் எடுத்திருக்கிறோம். படத்தோட கிரெடிட்ல சீமான் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருந்தீங்க. ஒரு படத்துக்கு கிரெடிட் அப்படின்னா வந்து படத்தினுடைய வெளியிடுறதுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம், இல்லை நடிகர்களுக்கு, இல்லை முக்கிய ஒரு பங்காட்டியவர்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. சீமான் அவர்களுக்கு நன்றி சொன்னதுக்கு காரணம் பல இடங்கள்ல இந்த படத்துல வசனத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தில் பேசப்பட்ட வசனங்களில் அவருடைய வசனம் நிறைய அரசியல் காரணங்கள். அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. அண்ணன் எனக்கு பிடிக்கும், நம்ம அண்ணன். அதுக்கு மேலே என்ன காரணம் இருக்கு? நிறைய படத்துல வந்து இயக்குநர்கள் சந்திக்கிற பிரச்சனை இருக்கு. அமீர் அவர்கள் வந்து இயக்குநர்கள் தலைவராக இருந்திருக்கிறாரு. இப்ப இதுக்கான விஷயத்த வந்து எதிர்கால இயக்குநர்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இல்லைங்க, திரைத்துறையில் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்கள காப்பாற்றிக்கிட்டு ஓடுறதுக்குலாம் சரியாக இருக்காங்க. எல்லா சங்கங்களுமே ரெண்டு ரெண்டாயிருச்சு. அதெல்லாம் ஒன்றா இருந்து செய்ய வேண்டிய வேலை, ஆக்கப்பூர்வமான வேலை செய்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அவன் அவனை காப்பாற்றிக்கிற வேண்டியதுதான், அவ்வளோதான். வேற எதுவும் கேள்வி இருக்கா? படத்தில் அமீர் சார் தமிழ் சூப்பராக பேசியிருக்கார் சார், விளையாண்டு இருக்காரு. பாருங்க, ஒரு மதுரைக்காரரு, மதுரைக்காரரு புறநானூறு அகநானூறு தமிழ் பேசுறாரு. நீங்க மேடையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அழகா டைலாக் டெலிவரி பண்ணியிருக்காரு. ரெண்டுமே தான் உயிர் நமக்கு நமக்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம மொழியும் நமக்கு முக்கியம். நீ அந்த மாதிரி மீனிங்ல பாருங்க. அதாவது தமிழ் வந்து பாருங்களேன், சுத்த தமிழ் பேசி ஒரு படம் எடுக்கிறதே இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமீபத்தில் வந்த எந்த படத்துல இவ்வளவு தமிழ் வசனங்கள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதனால் அதுதான். மற்றபடி படம் பார்த்தீங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.